அவர்கள் மீது அவர்கள் வைத்திருக்கும் அன்பும் மரியாதையும் நம்பிக்கையும் முக்கியமாக அவர் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையும் இதிலிருந்து உணர முடிகிறது. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவை பொறுத்த வரைக்கும் அவங்க மிகப்பெரிய ஒரு ஆண்மை. அவங்க அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே மக்கள் மத்தியில ஒரு பேர் இருந்தது, நடிகராக இருந்தாங்க, மக்கள் மத்தியில ஒரு செல்வாக்கு இருந்தது. ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க அவங்களோட மறைவுக்கு முன்னாடிதான் வந்து லைஃப் லைட்ல வர ஆரம்பிச்சீங்க. மக்கள் உங்களை ஏத்துப்பாங்கன்னு நீங்க நம்புறீங்களா? மக்களுடைய விருப்பத்துக்காக தான் இதெல்லாம் நடைபெற்று வருகிறது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், மக்கள் விரும்பினால் நான் இந்த பணியை செய்ய தயங்க மாட்டேன் என்று ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அரசியல் ஆசை என்பது இது என்னுடைய ஆசை அல்ல, அனைவரின் விருப்பத்திற்கும் ஏற்ப இந்த முடிவுகள் இருக்கும். உங்களுடைய விருப்பம் இல்லாம தான் நீங்க வரீங்களா? நிச்சயமாக விருப்பம் இருந்தது, இதை நான் கூர்ந்து கவனித்துக் கொண்டு வருகிறேன். நூற்றாண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடணும், அதன் பிறகு ஒரு நல்ல பயணம் போகணும்னு சொன்னீங்க. அப்படின்னா அந்த குறிப்பிட்ட தேதியில இருந்து ஏதாவது ஒரு முக்கியமான அறிவிப்போ இல்ல உங்களுடைய அடுத்த கட்ட தளத்துக்கான வாய்ப்போ இருக்குன்னு நாங்க எடுத்துக்கலாமா? நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். அப்ப கண்டிப்பாக உங்களுடைய ஒரு புதிய பிரவேசத்துக்காக உங்களுடைய புதிய பிரவேசம் இருக்குங்கிறது இதுல இருந்து உறுதியாக இல்லையா மேடம்? உறுதியாக உறுதியாக நடைபெறும். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்திய லெவல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கம், மூன்றாவது பெரிய கட்சி. அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாருமே திருமதி வி கே சசிகலாவுக்கு ஆதரவு தெரிஞ்சிருக்காங்க. உங்களை முக்கிய நிர்வாகிகள் யாரையும் உங்களை தொடர்பு கொண்டாங்களா? யார் யாருன்றதை குறிப்பிட முடியுமா? யாரையும் தொடர்பு கொள்ளவில்லை. நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், தொண்டர்களுடன் கலந்து பேசி அவர்கள் கருத்தை தெரிந்து கொண்டு பிறகு என்னுடைய கருத்து எதிர்காலத்தில் என்னுடைய பயணம் எவ்வாறு இருக்கும், எதை நோக்கி இருக்கும் என்பதையெல்லாம் பரிமாறிக்கொண்டு அதன் பிறகு அறிவிக்கலாம் இருக்கிறோம். அவர்களுக்கு என்ன எதிர்பார்ப்புள்ளது, அவர்கள் என்னிடம் என்ன எதிர்பார்க்கிறார்கள், என்னால் என்ன செய்ய முடியும் என்பதையெல்லாம் மக்களின் விருப்பமும் இதில் இருக்கிறது. இன்டராக்ஷன்ஸ் வைக்கலாம்னு நான் வரேன் வித் தி பீப்பிள் அண்ட் ஆல்சோ வித் தி பிரச்சார சுற்றுப்பயணம். ஒரு ஐடியா இருக்கா? பிரச்சார சுற்றுப்பயணம் கிடையாது, மக்களோட இன்டராக்ட் பண்றதுன்னு சொல்றேன். ஆமா, தொண்டர்களை சந்திப்பதற்காக மாவட்டம் தோறும் நீங்க பயணம் செய்வதற்கான ஏற்பாடுகள்? அது போன்ற ஏற்பாடுகள் எல்லாம் இதுவரை எதுவும் செய்யவில்லை. அவர்கள் என்ன விரும்புகிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டுதான் நான் இதையும் முடிவு செய்வேன். எல்லா விருப்பங்களையும் நான் கேட்டுவிட்டு தான் முடிவு செய்வேன், எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு. பிடிக்கப்படுது இதெல்லாம் வேண்டுமென்றே தேவை இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறார். இதனால் யாருக்கும் எந்த பயனும் இல்லை, அவ்வளவுதான் நினைச்சோம். ஜெயலலிதா இவங்க பெரிய தலைவர்கள் இருந்த அதிமுக, இப்ப வந்து வி கே சசிகலா அவங்க மேல பல இதெல்லாம் இருக்கு, சிறை தண்டனைகள்லாம் போயிட்டு வந்திருக்காங்க. அப்படி இருக்க ஒரு தலைமை சிறப்பா செயல்படும் நீங்க நம்புறீங்களா? இதை மக்களிடம் கேளுங்கள், அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று நீங்கள் கேட்டுவிட்டு எனக்கு சொல்லுங்கள், நான் பிறகு சொல்கிறேன். புதிய பயணம் குறித்து ஒரு தெளிவான ஒரு அறிவிப்பு சொல்றீங்களா? தேதியோ இல்ல நீங்க என்ன முடிவு செய்து வச்சிருக்கீங்க? இந்த புதிய பயணம் புதிய கட்சி அப்படின்ற அரசியல் பிரவேசத்தை பற்றி தான் நான் கூறியிருக்கிறேன், என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லவில்லை. பிறகு தெளிவாக அனைவர் எல்லாத்தையும் தெளிவாக பிறகு சொல்கிறேன். அதற்கான சந்தர்ப்பம் விரைவில் வரும். நேற்று வரைக்கும் வந்து நம்ம வீட்டு முன்னாடி வந்து போலீஸ் வந்து போடல,
நம்ம வச்சு தட்டி போட யாரும் எடுக்கல. ஆனா நேத்து நள்ளிரவு வந்து திடீர்னு தட்டி போட்டு எடுத்தாங்க, போலீஸ் வந்து குடிச்சாங்க. இத வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்று இது போல இங்கு ஆயிரக்கணக்கானோர் வரவிருக்கிறார்கள் என்பது எதிர்பார்த்து இதெல்லாம் நடந்திருக்கலாம், எனக்கு சரியாக தெரியவில்லை. தடுப்பதற்காக இந்த மாதிரி ஆளும் தரப்போ அல்லது நடந்த சம்பவம் முற்றிலும் தேவையற்றது என்பதுதான் நான் சொல்ல முடியும். ஆலோசனைகள் நடத்திவிட்டு அனைவரின் கருத்துக்களையும் தெரிந்து கொண்டு அதன் பிறகுதான் நான் முடிவெடுக்க முடியும். மீண்டும் மட்டும் சொல்றேன், ஜெயலலிதா உயிரோட இருக்கும் போதே அரசியல் வாரிசுன்னு சொல்லி யாரையுமே கருதுனாங்க. இப்ப உங்களை நீங்க எப்படி அவங்களோட அரசியல் வாரிசுன்னு சொல்லி நீங்களா எப்படி சொல்லிக்க முடியுது? இது நானா சொல்லிக்கல, இது பலருடைய விருப்பம், அதை கன்சிடர் பண்ணலாம்னு சொல்றேன். மேடம் ஆலோசனைன்னு சொல்றீங்கல்ல, ஆலோசனைன்னு சொல்றீங்க, அந்த ஆலோசனை யார் மட்டத்துல நடக்கும்? உங்களுடைய ஆதரவு உங்களுடைய குடும்பத்தினர் அவங்க மட்டத்துல வந்து இந்த ஆதரவு இந்த நடத்துறீங்க? மக்களிடம் நடத்த உள்ளேன், தொண்டர்களிடமும் நடத்த. முன்னாள் சபாநாயகர் பி எச் பாண்டிய வந்து கடந்த 30 நாள் வந்து வெளியே வரல, பட் வந்து அன்னைக்கு ஜனவரி 5 வந்து சமாதிக்கு வந்து அஞ்சல் செலுத்தி போயிருக்கிறார். அதுக்கப்புறம் அவர் ஒரு ஆலோசனை நடத்தினதாக தகவல்லாம் வந்துருக்கு. அவர் வந்து உங்களை எதுவும் தொடர்பு கொண்டாங்களா இல்லை நீங்கள் ஏதாவது? இது போன்ற செய்திகள் அனைத்தும் தவறு. நீங்களா தொடர்பு கொண்டீங்களா? அனைத்தும் தவறுன்னு சொல்லிட்டேன், யாரும் என்னை தொடர்பு கொள்ளவும் இல்லை, நானும் யாரையும் தொடர்பு இதுவரை தொடர்பு கொண்டால் நீங்கள் பேசுவீங்களா? யார் தொடர்பு கொண்டாலும் தான் நான் பேசுவேன். அது அவரின் தனிப்பட்ட கருத்து, அதில் நான் ஒன்றும் சொல்றேன், அவருடைய தனிப்பட்ட கருத்து. மேடம் இப்போ தினத்தோறும் தொண்டர்கள் வராங்க, அவங்களை ஒருங்கிணைக்கிறதுக்கு நீங்க என்ன மாதிரி ஒரு திட்டம் வச்சிருக்கீங்க? அவர்களுடன் கலந்து பேச இருக்கிறோம். இப்படி ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது, இதை யாரும் உருவாக்கவில்லை, இது தானாக உருவாகி இருக்கிறது. அம்மா அவர்கள் இடத்தில் இன்னொருவரை வைத்து பார்க்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். அதாவது அவர் இது மக்களின் விருப்பம், தொண்டர்களின் விருப்பம். முதலமைச்சர் ஜெயலலிதாவோட மரணத்துல சந்தேகம் இருப்பதெல்லாம் சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதியே நீங்க எப்படி பாக்குறீங்க? இதை பற்றி கருத்துகள் ஒன்றும் நினைக்கல, தனிப்பட்ட கருத்துகள். முதலமைச்சர் மரணத்துல சந்தேகத்தை ஏற்பிச்சுல அரசியல் ஆதாயம் தேட விரும்புறாங்க அப்படின்னு சொல்லி இப்போதைய பொதுச் செயலாளர் சசிகலா அவர்கள் சொல்லிட்டு வராங்க, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க மேடம்? உண்மையிலேயே வந்து சந்தேகம் இல்லை நினைக்கிறீங்களா? உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு மேடம்? 75 நாள் அவங்க வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் அவங்க இறந்திருக்காங்க. அவர்கள் முழுமையாக அனைத்து சிகிச்சை முறைகளையும் வெளியிட வேண்டும், அதை பார்த்து எல்லோரும் தெரிந்து கொள்ளலாம். அது ஒன்றுதான் நான் சொல்ல முடியும். அதிமுக பொதுச் செயலாளர் வி கே சசிகலா வந்து தேர்வாகியிருக்கிறாங்க, இந்த சூழல்ல அவங்களை முதலமைச்சரா பொறுப்பேற்க வேண்டும் அதிமுக முக்கிய அமைச்சர்ல இருந்து நிர்வாகிகள் வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதெல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இப்பொழுது எல்லாம் யூகங்களாக இருக்கு, இதை பொறுத்திருந்து பார்த்தாதான். முதலமைச்சரா அவங்க பதவியேற்றா கூட 6 மாசத்துல அவங்க சட்டமன்ற உறுப்பினர்களாகணும், அவ்வாறு சட்டமன்ற உறுப்பினர்களாக அவங்க வந்து போட்டியில ஒரு தொகுதியில போட்டிடறாங்க, அவங்க எதிர்த்து நீங்க போட்டியதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கா உங்களுடைய புதிய அரசியல்? அது போன்ற எண்ணங்கள் எல்லாம் எனக்கு எதுவும் கிடையாது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில பி கே சசிகலாவை நீங்க நேரடியாக சந்திப்பீங்களா? ஒன்றிணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கா?
இதெல்லாம் பேசுவதற்கு அவசியமே இருப்பதாக எனக்கு இப்பொழுது இந்த தருணத்தில் இருப்பதாக தெரியும். பல கருத்துகள் உள்ளன, ஒன்றொன்றாக ஆராய்ந்து பார்க்க முடியாது. பல கருத்துக்கள் உளவை கொண்டுதான் இருக்கின்றன, எல்லாவற்றையும் பொறுத்திருந்துதான் பார்க்கணும். எனக்கு தனிப்பட்ட கருத்து எதுவும் இல்லை, என்னுடைய கருத்து எதுவும் இதில் இல்லை. ஐ டோன்ட் விஷ் யூ கமெண்ட் ஆன் திஸ். உங்களுடைய கருத்தை தான் நீங்க வெளிப்படுத்துங்க. தொடக்கம் தொடர்பான அறிவிப்பு, அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு உங்கள்கிட்ட இருந்து எப்ப எதிர்பார்க்கலாம்? குறிப்பிட்ட விரைவில் சொல்லாம எத்தனை நாட்கள் எதிர்பார்க்கலாம்? எத்தனை நாட்கள் என்றெல்லாம் சரியா சொல்ல முடியாது, ஆனால் மிக விரைவில் எதிர்பார்க்கலாம். மிக விரைவில் ஒரு குறுகிய காலகட்டத்தில் பத்து நாட்கள் எம்ஜிஆர் பிறந்தநாள் வரை அதன் பிறகு எதிர்பார்க்கலாம்.